டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் டி சிக்ஸ்டி செவன் படத்துல நடிக்க போறாரு இந்த படத்துல ஆக்டர் அர்ஜுன் ஆக்டர் மன்சூர் அலிகான் டேரக்டர் கௌதவ் வாஸ்தேமன் டேரக்டர் மிஷ்கின் நடிகை திரிஷா பிரியா ஆனந்த் அப்படின்னு ரொம்ப பேர் நடிக்கிறாங்க இந்த கேஸ்ட் அப்டேட் எல்லாமே ரீசெண்டா தான் அபிஷியலா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம நேத்து தான் இந்த படத்தோட பூஜை வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தளபதி சிக்ஸ்டி செவன் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் சோனி மியூசிக் சவுத் தான் வாங்கியிருக்காங்க அந்த அப்டேட்டையும் கொடுத்திருந்தாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் எல்சியூல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நேத்து ரிலீஸ் ஆன பூஜை வீடியோல சில விஷயங்களை நோட் பண்ணி இந்த படம் எல்சியூல இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க கைதி படத்துல ஆக்டர் ஜார்ஜ் மரியான் நெப்போலியன் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா நடிச்சிருப்பாரு சோ அவரும் பாத்தீங்கன்னா இந்த டி சிக்ஸ்டி செவன் படத்தோட பூஜையில கலந்துக்கிட்டாரு அந்த போட்டோஸும் சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆயிருந்தது சோ இத வச்சு பாத்தீங்கன்னா டி படம் கண்டிப்பா எல்சியூல இருக்கு அப்படிங்கறத அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த எல் ரக்டர் லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜயை என்ன மாதிரி கொண்டு வர போறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே அதிகமா இருக்கு இப்போதைக்கு டி சிக்ஸ்டி செவன் டீம் அவங்களோட அடுத்த ஷெடியூல தொடங்குறதுக்காண்டி காஷ்மீர் போயிருக்காங்க இன்னும் இந்த படத்துல இருந்து என்னெல்லாம் அப்டேட் வருது அப்படிங்கறத அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்